சேனல்ல நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம். ஸோ அதனால நம்ம போகிற வழியெல்லாம் காட்ட போகிறோம், அவ்வளோதான். அவ்வளோதான் கண்டென்ட்டே, அவ்வளோதான். இப்போ நம்ம திரும்பி பார்க்குறோம். இப்போ நம்ம எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம்ல. ஸோ நம்ம நம்ம வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டோம், நம்ம வந்து ரவி பிரசாத் வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அதுதான், அதை பார்த்து 10 to 15 minutes எடுப்போம் அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஸோ அவங்க போய் அவங்க ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ரவி பிரசாத் நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் காட்டுறேன் யாருன்ட்டு. அதற்கு ராவலோடு காத்திருந்தாங்க. சுகி ஒரு காமெடி, ஒரு க்வெஸ்சன். காமெடி இல்லை, ஃப்ளைட்டு மட்டும் எத்தனை லிவர் இருக்கு எனக்கு தெரியாதே. சரி சொல்லுங்க. 12 இல்லை, 6. இப்படியே சொல்கிறேன்னா நீ கண்டுபிடிச்சு நான் சொல்கிறேன். இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணாரா? அதில் எல்லா ஃப்ளைட்டுக்கும் ஒன்றும் இல்லை, 2 இல்லை 4 இல்லை 5 இருக்கும். அதுதான் அப்போ அவங்க இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணும்போது லிவர் இருக்கும்ல, அந்த லிவர் தான் இன்ஜின். அந்த லிவர் தான், அந்த லிவர் தான் நீ 2 4 5 அதேதான். சரி நம்ம இன்னைக்கு கூட்டமாக இருக்க அப்புறமா சமைக்கணும். சரி நான் உன்னோட கொஸ்டின் கேடுவா. ஆ இப்போ மொத்தம் வந்து 3 swimming pool கட்டினாங்க. அதில் வந்து முதல் ஸ்விம்மிங் பூலில் பெரிய ஸ்விம்மிங் பூலில் வந்து தண்ணி நல்லா நல்லா நிரப்பிடுச்சாங்க, நிரப்பிடுச்சாங்க. அப்புறம் 2வது ஸ்விம்மிங் பூலில் பாதி நிரப்பினாங்க. 3வது ஸ்விம்மிங் பூலில் எதுவுமே இருக்காதான், ஓகேவா? தண்ணியே ஃபில் பண்ணல. ஆனால் ஃபஸ்ட்டு நிரப்பினாங்க ஃபுல்லாக, அதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு தான். அப்புறம் பாதி நிரப்பினது வந்து சின்ன பசங்களுக்கு தான். மீதி தண்ணி நெருப்புலையா இல்லையே? ஏன்னா அந்த இடத்துல குழந்தைங்க மேலே ஸ்விம் பண்ண முடியாது, அது கீழே பண்ண. அதனால அது கிடையாது, ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்கு அதில் போய் குளிக்கிறதுக்கு. இப்போது நம்ம எங்கே நம்ம போனோம், இங்கேருந்து இங்கேருந்து ஒரு 10 to 15 buildings தள்ளி போனோம். ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாக்டாக பில்டிங் சொல்ல தெரியாது. இப்போ நம்ம இந்த இதை முடிச்சுட்டு அந்த சைடு ஒரு வாக்கிங் பார்க் இருக்குது, அதை முடித்தாதான் நம்மளால் சொல்ல முடியும் எவ்வளோன்ட்டு. ஒரு டாக் வந்துடுச்சு, சமா முடியும். சமா முடிஞ்சதுக்கப்புறமாதான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம சமா தாண்டு அந்த ஒரு பக்கத்தில் ஒரு கலெக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறாங்க, அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஓகே கைஸ்.